வணக்கம் நேயர்களே, கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, ரொம்ப பல நாட்களாக பரபரப்பா பேசப்பட்டு கலவரங்கள் வெடித்த, போராட்டங்கள் கொழுந்துவிட்டு எரிந்த ஒரு ஹாட்டான நதிநீர், காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி தான் பேச இருக்கிறோம். மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம்னே கண்டிப்பாக சொல்லலாம். காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வணக்கம் சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா, காவிரி நதிநீர் பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஃபர்ஸ்ட், காவிரி நதி தோன்றிய காலத்திலிருந்து இதனுடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கல. காவிரி நதி தோன்றிய காலத்திலிருந்து பார்த்தோம்னா, மனிதன் ஆரம்பத்தில் செட்டில் ஆகிறது. ஆற்று நீர் எங்க வந்து எளிதாக கிடைக்கிறதோ பாசனத்திற்கு, சாகுபடிக்கு, அங்கதான் மனிதன் செட்டில் ஆகிறான். ஆக காவிரி நீர் வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சமவெளி. அது அவ்வளவு பெரிய சமவெளி எங்கேயுமே கிடையாது. ஒரு மலைகள் கூட தஞ்சை மாநிலத்தில், தஞ்சை மாவட்டத்தில் அங்க செட்டில் ஆகும்போது, ஆக ஆதி மனிதன் முதல்ல போய் செட்டில் ஆகிறது அங்கத்தான். அதற்கு பிறகுதான் மேடுகளுக்கு போறான். அதனாலதான் முதல்ல யாங்க செட்டில் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மோர் ரைட்ஸ், ட்ரெடிஷனல் ரைட்ஸ் பேர் இருக்கு. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு உண்டு. இதுல பிரச்சனைகள் எப்போ வந்துச்சு கேட்டா, நீங்க வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது இரண்டு இடத்துல வந்திருக்கு. இரண்டாம் ராஜாதிராஜன் காலத்துல வந்திருக்குது, ராஜராஜனுக்கு பிறகு. இரண்டாவது ராஜராஜன் காலத்துல வந்து அங்க அணை கட்டுறதுக்கு தீர்மானிச்சாங்க. அப்ப வந்து போர் எடுத்து போருக்கு போறாங்க. இங்க போய் அந்த அணை கட்ட தடுத்துறாங்க. அதுக்கடுத்தது ராணி மங்கம்மாள் ஆட்சி செய்யறாங்க தஞ்சாவூரை, மதுரையில இருந்து. அப்பவும் அணை கட்டுறதுக்கு அங்க வந்து கர்நாடகத்துல ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து நம்ம போறாங்க பறையெடுத்து. பறையெடுத்து போகும்போது அதுக்குள்ள அங்க வெள்ளம் வந்து அந்த அணையை உடச்சிச்சு. அதுவாவே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அணை கட்டவே இல்லை. அணைகள்ங்கிறது வந்து உங்களுக்கு செயற்கையானது. அணை இல்லாமல் தண்ணி வர்றதுதான் இயற்கையானது. அந்த இயற்கையான தண்ணி எந்த இடத்துக்கு போகுதோ அவங்களுக்கு வந்து மோர் ரைட்ஸ்ங்கிறது தான். அதற்கு பிறகு மக்கள் இங்க ரெண்டாவது, இது காவிரியில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இந்த மாதிரி நதிகள் வந்து பல நாடுகளுக்குள்ளயும் போகுது, இல்ல ஒரே நாட்டுல பல மாநிலங்களுக்குள்ளயும் போகுது. இந்த பிரச்சனைகள் ஏற்படுதா சார்? இதில் அதாவது மனிதர்கள், நாகரிகமான மனிதர்கள் அப்படின்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி செட்டில் பண்ணிக்கணும்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்டர்நேஷனல் லாவில் ஓபன்ஹைமர்ங்கிறது தான் அதை ஃப்ரேம் பண்ணுது. அதை வந்து உலக நாடுகள் எல்லாமே தழுவி இன்னைக்கு ஐநாவும் இது பண்ணிருக்குது. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடுப்புற உள்ள சிந்து சமவெளி, சிந்து இண்டஸ்ட்ரி வர்றது இல்லையா, சட்லஜ், ராவி, பியாஸ், அதற்கே வந்து வேர்ல்டு பேங்க் மானிட்டர் பண்ணி அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. உலகம் முழுக்க எங்குமே பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதுல இட்ஸ் அ டெக்னிக்கல் அண்ட் லீகல் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். வேர்ல்டு முழுக்க இப்படி தான் பண்றாங்க. அந்த ஆற்று நீர் எங்க வருது, அதனோட சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் நேச்சர் அது எதுக்கு தருது அப்படிங்கறத பார்த்து அதை வச்சுதான் இந்தந்த ஏரியாவில் இவ்வளவு தண்ணி தேக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுதானே தவிர அதுல வந்து உங்களுக்கு இது ஒரு கர்நாடகம், இது இந்த மொழி பேசுறவங்க அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு டான்யூ ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எட்டு நாடுகளுக்குள்ள போகுது. ஜெர்மனில இருந்து வரிசையா பிரான்ஸ் எல்லாம் போய் ஹங்கேரிக்கு போகுது. ஹங்கேரி தான் கடைமடை பகுதியில் இருக்கிறது, லோயஸ்ட் ரிப்பேரியன் ஸ்டேட். இன்னைக்கு ஹங்கேரிக்கு தான் அதுல தண்ணி அதிக உரிமை. ஹங்கேரி தான் வந்து கிரானரி ஆஃப் யூரோப்னு பேரு, முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர். ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகல் ரெண்டு நாடுகள் இருக்குது. அதுல ஸ்பெயின்ல இருந்து டாரஸ் அண்ட் டோரோன்னு இரண்டு ஆறுகள், மிக அருமையான ஆறுகள். அந்த ஆறு முழுக்க ஸ்பெயின்ல உற்பத்தி ஆகி கடைசியில போய் போர்ச்சுகல்ல தான், போர்ச்சுகல் போய் அங்கதான் கடலை கலக்குது. போர்ச்சுகலுக்கு தான் முழுக்க முழுக்க அதனுடைய வளம், இந்த நீர் வளம் கிடைக்குது. அதனால போர்ச்சுகல்ல தான் பெரிய அக்ரேரியன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா போஸ் கலப்பைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாட்டுக்கு பதில் ஒரு மாட்டை வச்சு அதிக அளவுல ஏர் வழக்கூடிய கலப்பையை கண்டுபிடிச்சவங்க வந்து போர்ச்சுகல்காரங்க. அந்த கலப்பை இந்த போஸ் கலப்பைன்னு சொல்றாங்க இவங்க. அதனால எங்குமே வந்து லோயர் ரிப்பேர் எனக்கு அதிக உரிமை உண்டு. காவிரிலையும் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த காவிரி ஆறு தோன்றின காலத்துல இருந்து இப்ப காவிரி பாத்தீங்கன்னா கர்நாடகாவில இருக்க குடகு மலையில தோன்றுது இல்லையா, அது வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக சென்று இப்போ தமிழ்நாடு எந்த அளவுல இருக்குது சார்? அதுல நமக்கு குடகுங்கிறது வந்து அவங்க ஒரு தனி நாடு, அவங்க கேட்டுட்டு இருக்க தனி மாநிலம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஆனா நம்ம அந்த இதுக்கே போவேன், பொலிட்டிக்கல் இஷ்யூவா நான் கொண்டு போல. இதே அந்த மேலேருந்து வர்ற தண்ணி கீழே பாயும் போது நடுப்புற இருக்கவங்களுக்கு தண்ணி நல்லா கிடையவே கிடையாதுலாம் கிடையாது. அதுக்காக நான் இப்ப முதன் முதல் அணை வந்து உலகத்துல கட்டப்பட்டது வந்து கல்லணை தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க கட்டி அதை வந்து வெள்ளம் பாதிக்கப்படாமல் தடுத்தது. அதனால அணைகள் கட்டலாம், ஆனா ப்ரொபோர்ஷனல்ஸ் நியாயமான ஷேர் இருக்கணும். உலகம் முழுக்க எல்லாருக்கும் என்ன நியாயம் நடந்திருக்குதோ அந்த நியாயம் நமக்கு நடக்கணும். இந்த காவிரி பிரச்சனை வரும்போது 1972 இந்த பிரச்சனை வரும். அதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. வெள்ளக்காரர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இந்தியா மட்டும் இல்ல, ஆப்பிரிக்காவும் இருந்துச்சு. ஆப்பிரிக்காவில் நைல் நதிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க 1891
அதுல நைல் நதிக்கு வந்து நைல் நதிக்கும் சூடான் எத்தியோப்பியா இரண்டு நாடுகள்ல இருந்து தோன்ற ஆறுகள் தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நைல்னு எகிப்துக்கு வருது, லோயஸ்ட் ரிப்பேரியன். அதுல அதிக ஷேர் வந்து நைல் எகிப்துக்கு தான், நைல் எகிப்து தான் வந்து நைல் நதி நன்கொடைன்னு சொல்லி பாடத்துல எல்லாம் படித்தாங்க பையங்க. அந்த அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதே பேட்டர்ன்ல தான் இங்கேயும் அக்ரிமெண்ட் போட்டாங்க வெள்ளக்காரங்க. அவங்க நேர்மையா இருந்தாங்க வெள்ளக்காரங்க, இன்றைய மத்திய அரசு மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த 91 அக்ரிமெண்ட்டும் இந்தியாவில் 92 அக்ரிமெண்ட்டும் அதே பேரலாக இருக்கும். அதற்கு பிறகு 1924 சர்ப்ளஸ் வாட்டர்ஸ், ஒரு இந்த இவ்வளவு தண்ணி இருக்கும், சர்ப்ளஸ் வாட்டர் எப்போவுமே ஒரு ரிவரில் இருக்கும், எப்போவுமே அக்ரிமெண்ட் போடும்போது 90% வச்சு தான் போடுவாங்க. 100 ஆண்டுகளாக எவ்வளோ வந்துச்சு அதில் 90% கணக்கு எடுத்துக்கிட்டு அதை பிரிச்சுப்பாங்க. அதில் 1924 சர்ப்ளஸ் வாட்டர் வச்சு வரும்போது 100 அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதில் நீங்கள் மேலேயும் டேம் கட்டிக்கிங்கன்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க கர்நாடகாவுக்கு. நாங்களும் இங்கே ஒரு டேம் கட்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுதான் மேட்டூரில் கட்டினது. அதில் 1974 அதில் மறுபடியும் சர்ப்ளஸ் வாட்டர் எப்படி ஷேர் பண்ணுறதுக்கு பற்றி தான் அது அக்ரிமெண்ட். 1974 அக்ரிமெண்ட்டு 1974 எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் சில பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை ஒரு பொலிட்டிக்கல் வியூவாக பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் அதாவது 74 வந்துட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அரசு வந்துட்டு புதுப்பிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ இருக்கு. இது உண்மையா? இதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த 24வது அக்ரிமெண்ட்ல 24 வருஷத்து அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் சர்ப்ளஸ் வாட்டரை பற்றி தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் அணை கட்டும் போது மேட்டூர்லாம் கட்டினாங்க. 10 வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு. 1934 கட்டுற அணையை 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அணை செல்லாது, இந்த அணையினால எந்த பயனும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய அணையெல்லாம் யாரும் கட்ட மாட்டாங்க. இது நிச்சயமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த டேம்ஸ் படிக்கும் போதும் அப்படி இருக்கு. ப்ரொஃபஸர் டிஎஸ் ராமராவ் விட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் இன்டர்நேஷனல்லாம் இங்கே சென்னையில் சென்னை யூனிவர்சிட்டியில் இருந்தார். அவர் பெரிய அருமையான பேப்பர் தயார் பண்ணியிருந்தார் அதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வி சேதுராமன் அப்படின்ற ஒரு ஜட்ஜு தமிழ்நாட்டில் இருந்தார், அவரும் இதை பற்றிலாம் ஆட்சியில் செஞ்சிருக்காரு. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஒன்று எக்ஸ்பயர் ஆகலை வேணும்னு அவங்க சொல்கிறது என்ன. ஆனால் இதில் 71 இந்த அக்ரிமெண்ட் அவங்க கர்நாடகா வந்து 74 மறுபடியும் ரீகன்சர் எக்ஸஸ் வாட்டரை ரீகன்சர் பண்ணணும்னு சொல்லும்போது சரியாக வரலை அவங்க. உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு கோர்ட்டுக்கு போச்சு. 1971 தான் கேஸ் போட்டாங்க. அதற்கு பிறகு அங்க காங்கிரஸ் ஆட்சி, இங்க திமுக ஆட்சி இருந்துச்சு. இதை வித்ரா பண்ணணும், கோர்ட்டுக்கு போறதை பயந்தாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போனா இன்டர்நேஷனல் லா படி தான் ஜட்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் கர்நாடகாக்காரங்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இரண்டு பத்திரிகைகள் முக்கியமாக, ஒன்னு வந்து ஹிந்து, இன்னொன்னு துக்ளக், இது ரெண்டுமே தமிழர்களுக்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தன அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும். கண்டிப்பா அதில் இந்த பத்திரிகைகள்லாம் வந்து தமிழர்களுக்கு எதிராக செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதை அதை படிக்கிறவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்னாச்சு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுத்து, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருந்தனால மேலே இந்திரா காந்தி இருந்தாங்க, அங்கே அவங்க ப்ரெஷர் கொடுத்து விட்ரா பண்ண சொன்னாங்க. ஆனால் விட்ரா பண்ணும்பொழுது, விட்ரா பண்ணது மிகப்பெரிய தவறு, ஆனால் அதை விட்ரா பண்ணும்போது ஒரு கட்சியை அவங்க செய்யலை. என்ன செஞ்சாங்க, கலைஞர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டார். ஓகே, எல்லாரையும் பொறுப்பாக்கிட்டதுனால திமுகவுக்கு பொறுப்பு இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. நிச்சயமாக திமுக ஆட்சி வந்து அவங்க வந்து விட்ரா பண்ணது மிகப்பெரிய தவறு. ஒரு முதன்மையான முடிவுங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஆலோசனை கூட்டம் நடத்தினாலும், இதாவது இரண்டு கர்நாடகா மக்களுக்கும் தமிழக மக்களும் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாங்கன்னா, கர்நாடகாவில் ஒவ்வொரு அங்கே வார் ஃபூட்டிங் மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு போர் நடப்பது போல அங்கே வந்து அங்கே இருக்க எல்லா கட்சிகளும் மக்களை தயார்படுத்துகின்றன. இன்றைக்கு சின்ன இன்னை தேதியில் பாருங்க, பாகிஸ்தானுக்கும் இந்த யூரி பிரச்சனை வந்த உடனே இன்றைய பேப்பர்ல டிவியில வர விளம்பரம், கவர்மெண்ட் கொடுத்த நியூஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக மக்களை வந்து எவ்வளவு தவறு பண்றாங்கன்னு மக்களை எஜுகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எஜுகேட் பண்ணி மக்களை மோட்டிவேட் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக உணர்வை வந்து உருவாக்குறாங்க. அதே அங்க கர்நாடகாவில் செஞ்சுட்டு இருந்தாங்க. பங்காரப்ப அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. கர்நாடகா காவிரியில் இருக்க தண்ணி எல்லாம் நமக்கு தான் சொந்தம், நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, அதெல்லாம் கொடுத்தா வீட்டு எல்லாம் பாதிக்கப்படணும் புத்தகம் கவர்மெண்ட் போட்டு கன்னடத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு வந்து முழு உண்மைகள் தெரியப்படுத்துவது எந்த கட்சியுமே செய்யல. திமுக என்ன நினைச்சிட்டு அதனால நம்மள வந்து மறுபடியும் இது பண்ணுவாங்க, சொன்னோம்னா நம்மளே காப்பாங்க அப்படிங்கிற ஃபியர் அவங்களுக்கு இருந்துச்சு. எதிர்கட்சிகள் வந்து காங்கிரஸ் கட்சி, காமராஜர் இருந்தார்ல இப்ப, அவங்க எல்லாம் வந்து அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், நம்ம எப்படி சொல்றது. கம்யூனிஸ்ட் தமிழர்களுக்கு எதிராக மிக தீவிரமாக வந்து இருந்தவங்கள கம்யூனிஸ்ட் ஒண்ணு. காவிரி பிரச்சனை தமிழுக்காக எதுவுமே பாடுபடவே இல்லை அவங்க கம்யூனிஸ்ட். நியாயமானதான் கேக்குறோம் நம்ம வந்து, அநியாயமா அதை கூட அவங்க செய்யல. அனைத்து இந்திய பார்ட்டிகள் எதுவுமே வந்து தமிழர்களுக்கு சார்பாக இல்லை. தமிழ்நாட்டு கட்சிகளும் வந்து பயந்துகிட்டு இருந்துச்சு. சரி, 74 தான் அதை விட்ரா பண்ணாங்கல்ல, விட்ரா பண்ண பிறகாவது திருப்பியும் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு
நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட்ங்கிறது ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1953 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அதில் இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் பற்றியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து என்ன செய்யணும் கேட்டால் ரெண்டு மாநிலங்களையும் பேச சொல்லணும். 3 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, 3 ஆண்டுகளுக்குள்ள முடிவு வரலன்னா ட்ரிபுனல் வச்சு ட்ரிபுனல் செட்டப் பண்ணிடணும். ட்ரிபுனல் டெசிஷன் வில் பி பைண்டிங். ஓகே, இதுதான் வந்து ஏஆர் சொல்லியிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இவங்க நெகோசியேஷன் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு நெகோசியேஷன் இழுத்துக்கிட்டே போனாங்க. தவிர கோர்ட் கேஸை விட்ரா பண்ண சொல்லி கர்நாடகா நெகோசியேஷன்ஸ்க்கே வராமல் ஒவ்வொரு வருஷமும் தண்ணி விடும்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் தான் தண்ணி திறந்து விட்டுருக்கோம்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதை இங்கே இருக்கவங்க எதுக்க மாட்டாங்க. அடுத்து உடனே இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அது என்ன கேட்டால் மத்திய அரசு எப்படி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அன்னையிலும் இன்னை வரைக்கும்னு கேட்டால், ஸ்டேட் லெவல் பாலிட்டிஷியன்ஸ் தங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறது வந்து மத்திய அரசுடைய வழக்கமாக இருந்து கண்டிப்பாக. அப்பொழுது இந்த காங்கிரஸும் சரி காங்கிரஸ் சரி பாஜகவும் சரி, ஆக்சுவலாக அங்கே இருக்க பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, அதுதான் இரண்டு கட்சிகளையுமே வந்து செயல்படுத்துது, வழிநடத்துது. அங்கே எந்த கட்சி ஆட்சிக்கு போனாலும் அங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஆஃபீஸர் அவங்களுடைய அங்கே இருக்க ஃபைல்ஸு அவங்க ப்ரொஜெக்ட் அதை மீறி இவங்களெல்லாம் செய்ய ஒன்று ரெண்டு செய்வங்களை தவிர அதிகமாக செய்ய முடியறது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக அன்டெக்ளேர்டு வார் இது. இன்னைக்கு பாருங்க பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது இன்னைக்கு டிவியில எல்லாம் பேசுறாங்க, இன்னைக்கு பேப்பர்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இந்த சிந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நாம நிறுத்தி வைக்கணும், நாம தண்ணியே விடக்கூடாது, அப்ப பாகிஸ்தான் வழிக்கு வெள்ளும் நம்ம வழிக்கு வரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் வார் ஃபுட்டிங். ஒரு நாட்டுடைய ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கும் போதுதான், போர் நடக்கும் போதுதான் தண்ணியை நிறுத்துவாங்க. ஆனா கர்நாடகா தமிழ்நாடு போர்னு சொல்லாமலே தண்ணியை நிறுத்திட்டு இருக்குது, மிகப்பெரிய போர் நடத்திட்டு இருக்காங்க. தமிழர்கள் அதுல வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், அரசியல்வாதிகளோட சுயநலத்தினாலையும் ஒரு தயக்கத்தினாலையும் பயத்தினாலையும் இப்ப பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகள் தான். தமிழ்நாட்டு தஞ்சாவூர் மாநிலத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்து தனப்படி வேலை வாய்ப்பு போயிடுச்சு. கண்டிப்பாக அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதன் எவ்வளவு அதாவது நஞ்சை வளம் கொழிக்கும் தஞ்சைன்னு சொல்லுவாங்க, அதை சோழ வரநாடு சோர்வடைத்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய இடத்துல யாருக்கு போனாலும் சாப்பாடு நிச்சயமா கிடைக்கும். அங்க அந்த மாதிரி இருந்த இடத்த வந்து பாலைவனமாக மாத்திட்டு உடனே அங்க வந்து மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கும் கலர் நிலமா ஆக்குவதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இது தமிழ் மக்கள் வந்து முழுமையாக இதை உண்மையை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து மக்கள் வந்து கொதிச்சிடுவாங்க, தங்களுடைய உரிமையை பாதுகாத்துவாங்க. நமக்கு எப்பவும் வந்து அடுத்தவனுடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணும். ஆனா இருக்கிறது காலங்காலமாக நமக்குள்ள உரிமையை வந்து இவங்க மறுக்கிறது இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு மனித உள்ள அழிவு, ஜீனோசைடுக்கு வழிவகுக்கும். சின்னதாக சொல்கிறேன், இன்னைக்கு தார் பாலைவனத்தில் தண்ணி இல்லை, அது பாலைவனம். இன்னைக்கு அங்கே தண்ணி கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அங்கே மக்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு தஞ்சாவூரில் இந்த தண்ணியை நம்பி இத்தனை காலமாக எங்கேயாவது அகதிகளாக போவார்கள். சாதாரண பிரச்சனை இல்ல இது. ஆனா இதை வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சரி தமிழ்நாட்டில் இருக்க இன்டலெக்சுவல் இது வந்து எப்பவுமே பொதுவாக என்ன நினைக்கிறோம், அரசியல்வாதிகள் மேலதான் பிளேம் பண்றதுங்கிற இருக்கும், கிடையவே கிடையாது. எந்த நாட்டிலையும் அரசியல்வாதிகள் வந்து அவங்க மட்டுமே சிந்தனையாளர்களாக இருக்கணும், அவங்களே எல்லாம் செயல்படுத்தணும், மற்றவங்கலாம் சும்மா உட்காந்துலாம் கிடையாது. சான்றோர்கள் இருக்காங்க, படித்தவங்க, ஏன்னா ஒப்பீனியன் மேக்கர்ஸ், அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால தான் கண்ணகி கேட்குறா கடைசியில் போய், இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குதே, ஒரு தவறு செய்யாத ஒன்றும் கொண்டு கொண்டே இருக்கீங்களே, இது உங்களுக்கு தெரியாத அந்த பொருட்கள் நீங்கள் ஏன் தடுக்கல, சான்றோரும் உண்டுகள், நீங்கள்லாம் படித்தவங்க தானா அப்படின்னு சொல்லி இருக்கிறா. கண்டிப்பாக. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்டலெக்சுவல்ஸ் பத்திரிகைகளில் வந்து இந்த உண்மைகளை கொண்டு போகிறது கிடையாது. சொன்னாலும் இப்போ தான் இது ஓரளவுக்கு இந்த மீடியா சோசியல் மீடியா இதெல்லாம் வந்த பிறகு அதுவும் இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு இந்த டிவியிலேயே கண்டிப்பாக சார், ஒரு காவிரி நதியை பிரச்சனையை எடுத்து பேசுறதுங்கிறது ஒரு தைரியமான ஒரு விஷயம் இல்லையா. அது நிறைய சோஷியல் மீடியா கட்சி இது சார்பு இல்லாம உண்மைகள் என்னவோ அத்தனை சொல்லி நடுநிலை தன்மையோட பேசணும் அப்படிங்கிறது நம்ம ஜெனரேஷன்ஸ் அடுத்து பேரங்காலத்துல அதுக்கு காலத்துல என்ன ஆக போகுதுங்கறதெல்லாம் இன்னைக்கு ஒரு கவனிக்கணும் நாம. கண்டிப்பாக சார். சார், இப்போ இதுல என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு, ஒரு நதி எந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதோ அது கடந்து அது வந்து அந்த நதி பாயிர மாவட்டங்களும் சரி மாநிலங்களும் சரி அதுக்கு நடுவுல எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது அப்படிங்கறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு இல்லையா. அப்படி இருக்க சூழல்ல கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா அப்போவே 60 to 80 வந்து 4 அணையை கட்டிட்டாங்க. இதற்கெல்லாம் ஏன் அரசியலமைப்பு சட்டம் அமைதியாவே இருந்துச்சா அந்த சட்டத்தை இயற்றினவர்கள்? அதாவது கர்நாடக 1972 ஜிஎல் ராவ் அப்படிங்கிறவர் வந்து சென்ட்ரல் இரிகேஷன் மினிஸ்டர்,
அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். ஜிசி பட்டேல்ங்கிற ஒரு பேர்ல ஒரு கமிட்டி செட்டப் பண்றோம். அந்த கமிட்டி இதை வந்து ஆராயும். அது வரைக்கும் இந்த ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ், அதாவது ஆற்றங்கரை நாடுகள், ஆற்றங்கரை மாநிலங்கள், இது வந்து இன்றைக்கு உள்ள நிலைமையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருங்க. பிரச்சனையை வந்து ஏதாச்சும் பெருசுபடுத்தாதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வச்சு கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டவங்க நாலு மாநில முதல்வர்கள் யார் யார்? பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. நாலு பேரும் கையெழுத்து போடுறாங்க. அதில் தமிழ்நாட்டுடைய ஷேர் வந்து 489 டிஎம்சி. கேரளா இதுக்கு கர்நாடகாவுக்கு 178 டிஎம்சி வருது. பாண்டிச்சேரிக்கு 5 வருது. இவருக்கு 49 வருது. இதுதான் அன்னைக்கு வந்து அவங்க கையெழுத்து போட்டது. பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வரை இதுதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது பிரச்சனை இன்னை வரைக்கும் முடிவுக்கு வரல. ஆனால் 489 டிஎம்சி, இன்னைக்கு 4 டிஎம்சி, 40 டிஎம்சி ஆகிட்டு இருக்கு. எப்படி ஆச்சு அது? என்னன்னா கர்நாடகா, நாம இப்படி தான் செய்வோம். ஓகே, அவங்க உச்சநீதிமன்றத்து உத்தரவு கூட மதிக்கிறது இல்லை. செய்வோம், நாம செய்வோம், என்ன செய்வாங்க பாத்துவோம் அப்படிங்கிற எல்லாரும் மாறி மாறி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னு கேட்டா, எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு. ரெண்டு ஸ்டேட்ஸுக்கும் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல பாதி பாதின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. அது வந்து எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சவங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியது தமிழ்நாடு கவர்மெண்ட். 489 வந்து 400 குறைச்சாங்க. அதை விட 1980 கர்நாடகாவே ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசல் கொடுத்து நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா அதுல வந்து நமக்கு கரெக்டா 375 டிஎம்சி ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம், ஆளுக்கு 47% 375 டிஎம்சி நம்ம எடுத்துக்குவோம், உங்களுக்கும் 375, எனக்கு 375 ரெண்டு பேருக்கும். பாண்டிச்சேரி 1% ஆர்டிகல்லாம் வந்திருக்கு. 375 டிஎம்சி தமிழ்நாட்டு கிடைக்கும். முதல்ல 489 இது ரொம்ப குறைச்சே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அப்போஸ் பண்ணிச்சு. இன்றைக்கு எங்க போய் நிக்கிறோம்னா 40-30 தராங்க. அதுவும் இல்ல, ஒண்ணுமே தர முடியாதுங்கிறாங்க. தண்ணீரே தர முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிருக்காங்க. தமிழ்நாடு வந்து சாக்கடை நினைச்சிட்டு இருக்க, அவங்களுக்கு தண்ணி எக்ஸஸா வந்துச்சுன்னா அதை திறந்து விடுறதுக்கால வடிகால வச்சுட்டு இருக்காங்களே தவிர காவேரியே இதுல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கேன். ஆத்து மணல் இருக்கு இல்லையா? ஆத்து மணல் வந்து சாதாரண இது இல்லை. ஆனா தமிழ்நாட்டில இருந்து அவ்வளவு கொள்ளையடி போட்டு கொண்டிருக்கு. அதை இந்த ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல, இவங்க ஆக்டிவா துணை போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கொள்ளையடிப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் மிக முக்கியமான காரணம். எதை பத்தியும் கேள்வி கிடையாது, எதுக்கும் பதில் சொல்வது கிடையாது. கேட்டா இதன் விளைவுகள் பின்னாடி நிச்சயமாக வந்து இப்படியே விட்டுட்டு போனோம்னா தமிழ்நாடு வந்து பாலைவனமாகத்தான் ஆகும். பாலைவனம் ஆகிறது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அதான் சொல்ல சொன்ன தார் பாலைவனம் பாலைவனமாகறதுனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. மக்கள் வாழக்கூடிய இடம் வந்து திடீர்னு பாதிப்பாகும் போது என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த பெரிய ட்ராஜடி, ஹியூமன் ட்ராஜடி. இது வந்து ஜீனோசைடு. இது நிச்சயம் சார், கண்டிப்பாக ஒரு மனித குலமே அழியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தான் போயிட்டு இருக்கோம் இப்ப. அதனால இன்றைக்காவது நம்ம கட்சி வேறுபாடுகள், கட்சி இதெல்லாம் அந்த பிளாக் திங்கிங்னு சொல்லுவாங்க, நான் இந்த கட்சிக்காரன் இவ்வளவுதான் சிந்திப்பேன் அப்படிங்கிறது, அது இல்லாம அதை மீறி வந்து நாம் தமிழராக பண்ணணும், அதனால நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றாங்கிறது. நமக்குள்ள நியாயமான ஷேரை உலகம் முழுக்க இந்த நாடுகள் எங்க நடத்திருக்குதோ அதே மாதிரி ஷேர் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா வந்து எதிர்கால சமுதாயத்தை நம்ம இது பண்ண முடியும். சின்ன எக்ஸாம்பிள், இன்றைக்கு கர்நாடகா என்ன ஆர்குமெண்ட் சொல்லுதோ இந்த ஆர்குமெண்ட்டை வரிக்கு வரி அப்படியே சைனா சொன்னிச்சுன்னா பிரம்மபுத்திராவில் இன்னைக்கு இந்தியா, அது நார்த் ஈஸ்டும் பெங்காலும் வறண்ட பாலைவனமாகும். நிச்சயம் சார். அங்க மட்டும் உடனே குதிச்சு எழுறாரு மன்மோகன் சிங், எப்படி இந்த மாதிரி சொல்றீங்க? தமிழ்நாடுன்னு சொல்லி நாங்க லோயர் ரிப்பேரிங் என்ன கேட்காம நீ எப்படி அணை கட்டுற அப்படிங்கிறாரு அங்க. ஆனா இங்க கர்நாடகா வந்து சைலண்டா எத்தனை அணைகள் கபினியில வர்றது, எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லயும் அணை கட்டி சம்பந்தம் இல்லாதெல்லாம் குளம் வெட்டி அந்த குளத்துக்கு ஆழ்குழாய் போட்டு, அந்த ஆழ்குழாயில் தரைக்கடியில் குழா போட்டு தண்ணி கொண்டு போய் அந்த குளத்துல ஊட்டி தண்ணி ஊத்துறாங்க. அந்த அளவு கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்மளுடைய தண்ணியை அவங்க. ஆனால் தமிழகத்துல வந்து அரசியலும் அரசியல் கட்சிகளும் இன்னும் அமைதி காத்துக்கொண்டே இருக்கிறது. என்ன உண்மைன்னு மக்கள்கிட்ட சொல்றதே கிடையாது. அதான் சொல்றேன், எப்படி கர்நாடகாவில ரூலிங் பார்ட்டி வந்து புத்தகம் போட்டு மக்களை வந்து கர்நாடகா தண்ணியே தரக்கூடாதுன்னு ஒரு இதை ஜெனரேட் போருக்காக தூண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்க வந்து மக்களை வந்து தயார்படுத்துறதே கிடையாது. மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுங்கிறத எல்லா கட்சிகளும் இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முழு உண்மையை தெரியப்படுத்தணும். மக்களை தெரியப்படுத்தணும்னா மக்கள் தங்களாக பாத்துக்கணும். ஒண்ணும் இல்ல, பிரெஞ்சு புரட்சி எல்லாம் எப்படி வந்துச்சு? தலைவர்களே கிடையாது, மக்கள் தான். அதனால மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டிய நம்ம தேவை. ஆனா உண்மைகள் தெரியப்படுத்தக்கூடாதுங்கிறதுல பல ஊடகங்கள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி
கண்டிப்பாக சார். இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல ஒரு பெரிய கனமழை வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா திறந்து விட வேண்டிய சூழல் ஏற்படும் இல்லையா? அந்த அளவிற்கு அவங்க ஒரு குப்பையா நினைச்சு நாங்க மிஞ்சு போயிட்டு எக்ஸ்ட்ராவா வெள்ளமா வந்துச்சுன்னா அன்னைக்கு நாங்க தள்ளி விடுறோம் தண்ணியன்னு சொல்ற நிலைமை இருக்குதுன்னா உண்மையிலே அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க சொன்னதுல இன்னொரு பாயிண்ட், அவங்க வெள்ளம் வரும்போது தள்ளி விடுவாங்க, அது மட்டும் இல்லாம கழிவு நிறையும் காவிரில விடுறாங்க. ஓகே, பெங்களூர் அங்கிருந்து வரல கழிவு நீர் எல்லாம் காவிரியில விட்டு இது வந்து வெறும் சாக்கடை ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கூவ மாதிரி ஆக்குறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா நான் கர்நாடகாக்காரன், அவன் தமிழன் அவங்க பாக்குறாங்களே தவிர இது காவிரியாரு, இதை நம்மளை விட அவர்களுக்கு உரிமையை வந்து உரிமையிலே உரிமைகள் அதிகமாக இருந்தது, நமக்கும் வந்து தேவையான உரிமைகள் நம்ம எடுத்துப்போம், ஆனால் அவங்களை இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற அந்த நினைப்பு அவங்களுக்கு இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இதை பார்க்க வேண்டிய டியூட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய சதி செய்தார்கள். அந்த சதியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டு இங்கே சென்னை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஹிந்து பத்திரிகையும் வேறு சில பத்திரிகைகளும் மிக தீவிரமாக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டன. கண்டிப்பாக சார், ஒரு குடிமக்களாகிய நமக்கே வந்துட்டு இவ்வளவு கோவம் வருது, தண்ணீர் தர முடியாதுன்னு எப்படி அவங்க திட்டவட்டமா சொல்ல முடியும், எப்படி நம்மளை இவ்வளவு வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கே ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது. ஆனா அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியும் இன்னும் அமைதி காத்து கொண்டுதான் இருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கல இல்லையா? எனதான் போராட்டங்களும் கலவரங்களும் வெடித்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க இன்னும் போலனே சொல்லலாம். மக்கள் குணத்தை முன்னல டிவி சினிமாவில் கூட விளம்பரங்கள் சினிமாவில் வசனம் வரும்போது எப்படி எழுதுறாங்க அந்த வசனத்துல, ஒரு மாநிலத்துக்காக இன்னொரு தண்ணி தர மாட்டேங்கிறாயா அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி தரது கிடையாது, இது நம்ம தண்ணியை அவங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய உரிமை எப்போ, அதாவது நம்ம ஊரை விட்டு அந்தாண்ட கொஞ்சம் பார்த்தா போதும், ஒன்னும் இதே இடத்துங்க, இதே கர்நாடகாவில இருந்து வழியா தான் கிருஷ்ணா ஆறு வருது. கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கிருஷ்ணாவில் வந்து அதே வாட்டர் டிஸ்பியூட் இருந்துச்சு. ஜஸ்டிஸ் பச்சாவத்துங்கிற தலைமையில வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க, பச்சாவத் ட்ரிபுனல். அது வந்து 70% வாட்டர் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆந்திராவை தான் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நீ கிருஷ்ணாவில் போய் அங்கே தலைநகரத்தை வைக்க முடியாது. அதே மாதிரி கோதாவரி எடுத்துங்க, கோதாவரி எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து அந்த தண்ணி உற்பத்தி ஆகி வருது, அது கர்நாடகா வழியா இது வழியா வருது. மகாராஷ்டிராவில் தண்ணியை குறைக்கிறாங்கன்னு இதே கர்நாடகாக்காரங்க சத்தம் போடுறாங்க. கண்டிப்பாக சார். இதே உங்களுக்கு வந்து இன்னும் இதை விட சொல்லணும்னா, பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் நடுப்புற தாமோதர்னு ஒரு ஆறு ஓடுது, அதுல எப்படி ஷேர் பண்றதுங்கிறத பார்த்து நேரு ஆட்சிக்கு வந்த புதுசுல 1950s உடனே என்ன செஞ்சார், ஒரு கமிட்டி போட்டு செட்டில் பண்ணி தாமோதர் ரிவர் வேலி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு தாமோதர் வேலி அத்தாரிட்டி செட்டப் பண்ணாரு. அதுல 2 மாநிலங்களுக்கும் எவ்வளவு தண்ணி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. வந்திருக்கிறதா எப்பவுமே தண்ணிங்கிறது வந்து எங்களுக்கு முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு கிடையாது. கர்நாடகாரங்க சொல்றது அதுதான், எனக்கு கொடுத்த பிறகு எனக்கு தேவையில்லைன்னு தர்றேங்கிறாங்க. அது கிடையாது, இங்க மிச்சில் மிசைவான் நீங்க வந்து எக்ஸாக்ட்லி எங்களுக்கு இருக்கிற தண்ணியில எவ்வளவு ஷேர் கிடையாது தான். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா எனக்கு இத்தனை பர்சன்ட் உனக்கு இத்தனை பர்சன்ட் அவ்வளவுதானே தவிர எனக்கு முடிஞ்ச பிறகு தான் உனக்கு சொல்றேங்கிறது வந்து உலகத்துல எங்குமே கிடையாது. உலகத்துல எந்த நாடுகள்லயும் நடக்காத மிகப்பெரிய அநியாயம். கண்டிப்பா இது நம்ம உரிமை நடந்திருக்கு. நான் வந்தேன் இன்றைக்கு கர்நாடகா வந்து வேற ஒரு மொழி பேசாத மாநிலமா இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? கண்டிப்பாக சார் வந்திருக்காது. அதைத்தான் சொல்றேன், தாமோதர் வேலி அத்தாரிட்டியில என்ன கடைசி இந்த ஸ்டேட்ல 2 இன்ஜினியர், அந்த ஸ்டேட்ல 2 இன்ஜினியர், 4 இன்ஜினியர் தான் இருப்பாங்க. அவங்க வாட்டு தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாப்பாங்க, இவ்வளவு தண்ணி இருக்குதா இவங்களுக்கு இவ்வளவு அவங்களுக்கு தொடர்ந்து விட்டு இருப்பாங்க. இதுதான் இத்தனை வருஷமா இருக்கு. யாருக்கும் தாமோதர் வேர்வலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு இன்னை வரைக்கும் தெரியாது. தென்னசி வேர்வழி அத்தாரிட்டியை பார்த்தா நேரு அதை செஞ்சாரு. அதனால எங்குமே உலகம் முழுக்க சட்டத்தின் அடிப்படையில் அழகாகத்தான் தண்ணி பிரிச்சுக்கிறாங்க. இன்டர்சிட்டி சண்டை எல்லாம் வர கிடையாது. ஆனா இங்க மட்டும்தான் காவிரி தமிழர்கள் மட்டும்தான் எவ்வளவு வேணாலும் அவங்கள வந்து குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல மிக மோசமாக நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக சார், ஒரு இன மொழி பிரச்சனைங்க இதுக்குள்ள சேர்ந்து அவங்க அடிச்சு தூக்குறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் அரங்கத்திற்கு வந்து ஒரு ரொம்ப சூடான காவிரி நதிநீர் பிரச்சனையை பத்தி ரொம்பவே நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுமே பிரார்த்திக்கணும்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்றைய காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றிய சிறப்பு நேரலை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபிகா.